வணக்கம் and welcome to Arun Thotta Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்லயே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் அழையா விருந்தாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சில பூச்சிகள் நம்ம தோட்டத்தை தாக்கிறதுக்கு நாமே ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு தோட்டம் அமைச்சு பராமரிச்சுட்டு வந்தால் இவங்களோட தொல்லை தாங்க முடியறது இல்லைங்க. நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்தால் பரவாயில்லைங்க, கூடவே இவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும். இதை கூட சமாளிச்சிடலாங்க, நம்மக்கிட்ட நிறைய பூச்சி விரட்டைகள்லாம் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் வேரில், மண்ணில், காற்றில் இருக்குங்க. அந்த பூஞ்சைகளையும் பாக்டீரியாக்களையும் எப்படி கொல்லணும், அதுக்கு என்ன ஒரு இயற்கை உரம் இருக்குது, என்ன ஒரு உயிர் உரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதாங்க இன்றைய வீடியோ. நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்தீங்க இல்லையா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், அதை பற்றின ஒரு தெளிவான முழுமையான வீடியோ தாங்க இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதாங்க இயற்கை விவசாயத்தில் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா, சூடோமோனாஸ். ஸோ இந்த சூடோமோனாஸ் லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது, பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது மொத்தமே சூடோமோனாஸ் கண்டென்ட் தான். ஆனால் பவுடர் ஃபார்மில் டால்கம் பவுடரை மிக்ஸ் பண்ணி தான் தயார் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் எப்படி பயன்படுத்தணும்னா, லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது 5 ml பயன்படுத்தணும்னா, பவுடர் ஃபார்மில் இருக்கிறது ஒரு 10 mg அளவுக்கு பயன்படுத்தணுங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. குறிப்பாக மண்கலவை ரெடி பண்ணும்பொழுது சூடோமோனாஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாஸையும் பூஞ்சைகளையும் இந்த சூடோமோனாஸ் அழிச்சிரும். வேர் நேர்த்தி மற்றும் விதை நேர்த்தி செய்யவும் இந்த சூடோமோனாஸ் ரொம்பவே பயன்படுது. இது எப்படி செய்யணுங்கிறதுக்கான வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பெரும்பாலும் இலைகள்லாம் இலை சுருட்டல் நோய் வருங்க. இது வெண்டை செடி இலை சுருட்டல் நோய் வந்திருக்கு பார்த்தீங்களா, இலையெல்லாம் அப்படியே சுருண்டு இருக்குது. இது வேறு எந்த செடியிலலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் வரும், மிளகாய், கத்தரி இதிலெல்லாம் கூட வரும். ஸோ இந்த இலை சுருட்டல் நோய்க்கும் இந்த சூடோமோனாஸ் தாங்க தீர்வு. இது ஒரு வைரல் டிசீஸ், வைரஸ் நோயால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ 1 லிட்டருக்கு 5 ml அப்படின்ற மாதிரி சூடோமோனாஸை தண்ணியில் கலந்து ஃபுல்லாக இலையினுடைய மேற்பகுதி அடிப்பகுதின்னு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். இந்த இலை சுருட்டல் நோய் வந்த பின்னாடி தான் இதை இலை வழியாக கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. நோய் வரும் முன்னாடியே காப்பாற்றணும்னா கண்டிப்பாக 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது இலை வழியாக இதை கொடுத்துடணும். வேர் வழியாகவும் கொடுக்கணும், இலை வழியாகவும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த சூடோமோனாஸை பவுடராக வச்சுருந்தீங்கனாலும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிரி மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிடும். இது எதனாலன்னா நைட்ரஜன் சத்து குறைபாடால். இந்த இலை பார்த்திங்கன்னா எப்படி கலர் பாருங்கள், அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி ஆகும்போதும் இலை வழியாக நீங்கள் கொடுக்கணும் சூடோமோனாஸை. ஸோ இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால அந்த சத்தை, நைட்ரஜன் சத்தை அதால் காற்றிலிருந்தோ இல்லை மண்ணிலிருந்தோ எடுக்க முடியல அந்த செடியால். ஸோ இந்த சூடோமோனாஸை கொடுக்கும்போது அந்த குறைபாடெல்லாம் கூட நீங்கி சரியாயிடும். மண்கலவை தயாரிக்கிறதுல ஆரம்பித்து விதை நேர்த்தி, வேர் நேர்த்தி, செடிகள் வளரும்பொழுது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியோடு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட நல்ல ஒரு விளைச்சல், பூக்கள் அதிகமாக கொடுக்கணும், காய்கள் கனிகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே இந்த சூடோமோனாஸோடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. அப்படிங்கிற காரணத்தினால நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தருமே இதை பயன்படுத்தி ஆகணும். ஸோ இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உரக்கடைகளில் கிடைக்குங்க. உங்கள் ஏரியாவில் உரக்கடைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து விசாரிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி ஆகணுங்க. நஞ்சை உண்ணும், பயிர் தொழில் பழகுவோம், இயற்கை விவசாயம் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.